நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கடந்த சில தினங்களாகவே ரொம்ப புதிய புதிய செய்திகள் நாம் வந்து தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு மகாபெரியவருடைய பாதுகை பாதரட்சை, அந்த பாதரட்சியை மையமாக வைத்து ஒரு செய்தி. மகாபெரியவருடைய பாதரட்சைகள் இன்று இந்த தமிழ்நாட்டில் இந்த பாரத தேசத்தில் பல அன்பர்கள் வீட்டில் இருக்கிறது. பல அன்பர்கள், அதாவது அவர் அணிந்து கொண்டு நடந்த, அவர் பயன்படுத்தின மரத்தால் செய்யப்பட்ட பாதுகைகள். பொதுவாக நம்முடைய ஹிந்து தர்மத்தில் பாதுகைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த இடம் உண்டு. குருநாதர்கள் தரித்திருக்கிற அணிந்திருக்கிற பாதுகைகளுக்கு மிக மிக சிறப்பு உண்டு. குருநாதர்களுடைய காலத்திற்கு பிறகு அந்த குருநாதர்களுக்கு சீடர்களாக இருக்கின்றவர்கள் அந்த பாதுகைகளை, அவர் தரித்திருந்த அந்த பாதுகைகளை குருவாக கருதி வணங்கி வழிபடுதல் என்பது மரபு. நாம் வந்து நம்ம ஒரு மதத்தில் மட்டும்தான் காலில் விழுந்து வணங்குகின்ற ஒரு கலாச்சார முறை. மற்றவர்கள் வந்து இந்த காலில் விழுந்து வணங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வேறு எங்கேயும் கிடையாது. காலில் விழுவது மற்றவர்கள் வரையில் கேவலம், இங்கேயும் கேவலம். ஆனால் யார் காலில் விழுகிறோம் என்பதை பொறுத்து அது மாறுகிறது. காலில் விழுறதுக்கு இங்கே உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், அகந்தை அற்று போதல். காலில் விழுந்து வணங்குறதுக்கு ஒரு வார்த்தை உண்டு, தண்டனிடுதல் அப்படின்னு உண்டு. தண்டன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே தண்டம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. தண்டம் அப்படின்னா கோல், ஒரு குச்சின்னு அர்த்தம். அந்த குச்சியை நம்ம பிடித்து கொண்டு இருக்கின்ற வரையில் தான் அது நிற்கும். விட்டுட்டால் அது பொத்துன்னு கீழே விழுந்துடும். அதுபோல் நாம் நான் என்ற அகந்தையோடு இருக்கும் வரையில் தான் நமக்கு வணங்க தோன்றாது. எனக்கு அந்த அகந்தையெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப சாமானியன் என்று நாம் அகந்தையை நம்மை விட்டு விலக்கும் பொழுது தான் நமக்கு வணங்க தோன்றுகிறது. அதனால் நாம் எப்படி அந்த கோல் கீழே விழுகிறதோ அதுபோல் நாமளும் கீழே விழுந்து வணங்குகிறோம். எதை வணங்க தகுந்த திருவடிகளை கொண்டிருக்கக்கூடிய குருநாதர்களே. அப்போது இந்த வணங்குதல் அப்படிங்கிறதுல வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. அதாவது நாம் அகந்தையற்று இருக்கிறோம், ரொம்ப பணிவோடு இருக்கிறோம், ரொம்ப பக்தியோடு இருக்கிறோம், அது மட்டுமல்ல நம்மை காக்க வல்ல திருவடிகளை பற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த வணங்குதலுக்கு பின்னே பல பொருள் இருக்கிறது. இதை நெகட்டிவாக பார்த்தாக்கா நாம் கோழையாக இருக்கிறோம், கண்டவன் காலில் விழுகிறோம், நமக்கு வந்து கொஞ்சம் கூட தைரியம் இல்லை, இதெல்லாம் நெகட்டிவ் பார்வையில் நாத்திகர்கள் கோணத்தில் இப்படித்தான் அவர்களுக்கு அர்த்தமாகும், அவர்கள் இப்படித்தான் புரிந்து கொள்வார்கள், அது நமக்கு வேண்டாம். பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நாம் வந்து இந்த விஷயத்தை அணுகி இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலில் பற்றி கொள்ளுதல் அப்படின்றது வழக்கம். குருநாதர் உயிரோடு இருக்கும் வரையில் அவருடைய கால்களில் விழுந்து வணங்குகிறோம். அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய கால்களாக நாம் கருதுவது அவர்கள் அணிந்திருந்த அந்த பாதுகைகளைத்தான். அதனால் அவர்களுடைய பாதுகை வீட்டில் இருப்பது என்பது அவர்களே நம்மோடு உடன் வசிப்பது போன்றது. அதுலேயும் மகாபெரியவருடைய பாதுகைகள் வந்து எனக்கு தெரிந்து பல நூறு பேர்களிடம் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா, தனக்கு பாதுகை வேண்டும், தன் வீட்டில் பெரியவர் எப்பொழுது இருக்கணும், அதுக்கு ஒரு குறுக்கு வழி என்ன, ஒரு பாதுகையை செய்து எடுத்து வருவார்கள். எடுத்து வந்து பெரியவர்கிட்ட கொடுத்து, தயவுசெய்து இதை அணிந்து கொண்டு நடந்து விட்டு பிறகு எனக்கு தாருங்கள், இதை நான் நீங்களாக கருதி வீட்டில் எடுத்து கொண்டு போய் வைத்து நான் வணங்குகிறேன். எங்களுக்கும் உங்களுடைய அருகாமை எப்பொழுதும் இருக்கும், எங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்திருக்கலாம். உங்கள் துணை இருக்கும்பொழுது எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கலக்கமும் ஏற்படாது, சுணக்கமும் ஏற்படாது அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். இது ஒரு மரபு. இப்படித்தான் வந்து பக்தி நெறியை, குரு அருளை தொடர முடியும். இதில் வந்து குருவுக்கு ஸ்தான பலம் தானே தவிர வேறு பலம் கிடையாது. பெரியவர் கூட என்ன சொல்லுவார்னா, என்னை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் சாமிநாதனை வணங்கலை. ஏன்னா சாமிநாதன் அவருக்கு இடப்பட்ட இயற்பெயர். அவர்கள் எனக்குள்ளே தோய்ந்து விட்ட சங்கராச்சாரியத்தை, அதாவது ஆதிசங்கரர் என்னுடைய குரு, அவர் காட்டின வழியில் நாங்கள்லாம் நடக்கிறோம். அதனால் எனக்கு செலுத்தப்படுகிற வணக்கம் அந்த ஆதிசங்கரனுக்கு செலுத்தப்படுகிற வணக்கம். நான் உடனே அது எனக்குன்னு கருதி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து நான் அப்படி அவர்கள் வணங்கும் பொழுது நாராயணா நாராயணா என்று அவர் ஆசீர்வாதம் செய்வார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னெல்லாம் ஒரு தபால்காரன் போல கருதி என்னிடம் அவர்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள். எப்படி தபால்காரன் வந்து அந்த உரிய கடிதங்களை எல்லாம் உரிய முகவரியில் கொண்டு போய் சேர்க்கிறானோ, அதுபோல் இவைகளுக்கெல்லாம் நல்ல பலிதத்தை செய்து தரக்கூடிய தேவதா தேவியர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடன். அந்த வகையில் என்னிடம்
குருவந்தனமாக வைக்கின்ற பிரார்த்தனைகளை எல்லாம் நாராயண நாமத்தை சொல்லி நான் நாராயணனுக்கு அர்ப்பணம் செய்து அப்பா இந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நீதான் இவர்களுக்கு வந்து அனுகிரகம் செய்து வருள் செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு தள்ளி விடுகிறேன். ஏன்னு சொன்னால் நான் ஏதுமில்லாத சன்னியாசி முற்றும் துறந்தவன். துறந்தவன் தானே துறவியாக முடியும். அப்போ துறந்தவன்கிட்ட அவன் கொடுப்பதற்கு என்ன இருக்க முடியும்? ஆனால் அவனை நம்பி அவன்கிட்ட எல்லாம் இருப்பதாக கருதி வந்து மக்கள் வணங்கும்போது அந்த மக்களுடைய வணக்கத்தை ஏமாற்றி விடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு வழி காட்டணும் இல்லையா? அவர்கள் குரு பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையிலே தானே வருகிறார்கள். அதற்குத்தானே குரு ஸ்தானமே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையும் வீண் போய்விடக்கூடாது. அதே சமயம் துறவி என்கின்ற நிலைப்பாட்டிற்கும் களங்கம் வந்துவிடக்கூடாது. ஆக இந்த இடத்திலே ஒரு துறவி என்பவர் நான் மட்டுமல்ல, இந்த தேசத்து அத்தனை துறவிகளும் தங்களை நோக்கி வருகின்ற பிரார்த்தனைகளை அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி இறைவனிடம் விட்டு அவர்கள் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் நடுவில் ஒரு பாலம் போல இருந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விளக்கத்தை, அதாவது இந்த பாதுகைகளை ஏன் அவர் அணிந்து தர சம்மதித்தார், இந்த பாதுகைகளை எல்லோரும் வைத்துக்கொள்ள அவர் விரும்பினது, அவராக கூப்பிட்டு பலருக்கு பாதுகைகளை கொடுத்துருக்கார், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு தோன்றும். அடுத்தது அவர்கிட்ட ஒரு கருத்து இருந்தது. இந்த உலகத்தில் இன்றைக்கு 800 கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கோ அல்லது எனக்கோ அல்லது நமக்கோ இந்த நேரத்தில் 100 பேரை நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதான். மற்றவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளோதான். எல்லாரையும் நம்ம தெரிந்திருக்கணும், எல்லாரோடும் பழகணும், எல்லாருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாம் ஒரு செலிபிரிட்டியாக ஒரு விஐபியாக இருந்தால் நம்மை வந்து நம் பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழி. இப்போ நான் ஒரு எழுத்தாளன், என்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் பிற மொழிகளுக்கு போகும்போது அவர்களுக்கு என்னை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ரொம்ப நம்ம வட்டம் மிகச்சிறியது. ஒரு 100-150 பேருக்கு மேலே நம்மளால் தொடர்பு வைத்துக்கொள்ள முடியாது, தேவையும் கிடையாது. இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாதுகை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால், பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஒருவன் இந்த பெரும் கூட்டத்திலே வந்து சந்திக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னே ஒரு காரணம் இருக்கிறது, இல்லைன்னா அவன் என்னை சந்திக்கவே முடியாது. பெரியவர் மடத்தில் தங்கியிருக்கும் பொழுது அந்த மடத்திற்கு வெளியிலே காரிலே கடந்து போகின்றவர்கள், பஸ்ஸிலே கடந்து போனவர்கள் ஏராளம். அவர்களுக்கு பெரியவர்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரியாமல் கடந்து போனவர்கள் எல்லாம் உண்டு. அப்படி ஒரு அமைப்பு இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நடுவில் ஒருத்தர் தேடி வந்து முன்னாலே நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது காரணம் இருக்கிறது, காரியம் இருக்கிறது, விதி இருந்தால்தான் இது நிகழும். ஆக இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னாலும் விதி. எல்லாரும் கேட்குறான்னு சொல்ல முடியுமா? 800 கோடி பேரும் கேட்குறா என்னோடய பேச்சேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யாருக்கு விதி இருக்கிறதோ அவர்கள் கேட்கிறார்கள், யாருக்கு மதி இருக்கிறதோ அவர்கள் சிந்திக்கிறார்கள், யாருக்கு நிதி இருக்கிறதோ அவர்கள் பற்றி கொடுக்கிறார்கள், யாருக்கு கதி இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ நடக்கிறது. இது ஒரு கணக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு பாதரட்சை கேட்கும் பொழுது அந்த பாதரட்சையை கொடுப்பது என்பதை அவர் வந்து ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அந்த வகையில் அவர் பலருக்கு பாதரட்சைகள் கொடுத்துருக்கிறார். அந்த பாதரட்சைகளுக்கு பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு பல அரிய, அடடா இப்படியெல்லாம் கூடவா என்று கேட்டு சிந்திப்பதற்கு நமக்கு அதில் நிறைய செய்திகள் இருக்குன்னு, அது என்ன தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.